நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நண்பர் நாரும்நாதன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் முதலில் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதை அப்படியே இருக்கிற அந்த நண்பர்கள் குழு அப்படிங்கிறத பார்த்துட்டே போனோம்னா, அவங்கவுங்க எந்தெந்த குரூப்பை சார்ந்து எந்தெந்த கொள்கைகளை சார்ந்து இயங்குகின்றார்களோ அவர்கள் அதிகமான அளவிலே சேர்ந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனால் அதே சமயத்தில் அதற்கு நேர் எதிரடையான கொள்கை உடையவர்களையும் அனுமதிக்கின்ற சில ஆட்களையும் சில அமைப்புகளையும் நாம் சேர்ந்தும் பார்க்க முடிகிறது. இப்போ ஆனந்த அமிர்தன் குரூப்பிலே ஸ்ரீதர் இவர்கள் இப்படி பல பேரை நான் பார்க்குறேன். அதனால் அவர்களுக்கு மாறுபட்ட கொள்கையுடையவர்களையும் சேர்ந்திருக்கின்ற சூழ்நிலைகளையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஜாக்கி, சுமிதா, டெய்ஸி, செல்லிஸ், இந்த மாதிரி பெண் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் 10,000 லைக்குக்கு மேலே ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அரசியலில் இருப்பவர்கள், மிகப்பெரிய சூழ்நிலைகளில் இருப்பவர்களெல்லாம் அவங்கள ஃபாலோயரை பார்த்திங்கன்னா கூட 4,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் லேடிஸ்க்கு வந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபாலோயர்ஸ் மிக அதிக அளவிலே கூட நம்மாலே பார்க்க முடிகிறது. 8,000, 6,000 இதை போகிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. இது எதை உணர்த்துகிறது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால், மக்கள் இந்த ஃபேஸ்புக்கை பெருமளவிலே ஒரு பொழுதுபோக்கு என்ற நிலையிலே அணுகுகிறார்கள். அடுத்த வீட்டிலே என்ன நடக்கிறது, ஒரு ஆண் கருத்து சொல்வதை விட ஒரு பெண் முகநூலிலே இருந்து கருத்து சொல்லுகின்ற பொழுது அதை ஃபாலோ பண்ணுகின்ற சூழ்நிலை சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் முன்றைய நிலையிலே மாற்றுக்கருத்து சொல்லுகின்றவர்களை அனுமதிக்காத சூழ்நிலைகள் இன்று ஃபேஸ்புக்கிலே மாறி வருகின்ற நிலையை பார்க்கிறோம். யாரெல்லாம் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகின்றார்களோ அவர்கள் புத்தகங்களில் கூட, அவர்கள் முகநூல்களில் கூட அவர்களுக்கு எதிரடையான கருத்து சொல்லுகிறவர்களை அவர்கள் விட்டு வைக்கின்றார்களா, நீக்குகின்றார்களா என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பல நிலைகளிலே பல சூழ்நிலைகளிலே இன்றைய ஃபேஸ்புக்கானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பையன் ஒரு 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 நகைச்சுவை, டே ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் என்று சொல்லி உன்னுடைய நேரத்தை எல்லாம் கம்ப்யூட்டரின் முன்னாலே வீணடித்து விடாதே, வேலையை போய் பார். இது யார் சொல்கிறது தெரியுமா? பையன் அப்பாவிடம் சொல்கிறான். ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் என்று சொல்லி கம்ப்யூட்டரிலேயே கிடந்து நேரத்தை வீணடித்து விடாதே, போய் ஒழுங்காக வேலையை பார். இது நடக்குது இன்றைக்கி பார்க்குறோம். ஏனால் மாறி வருகின்ற கால சூழ்நிலையிலே இதற்கெல்லாம் இது இந்த ஃபேஸ்புக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அப்புறம் இன்னொரு அற்புதமான விஷயம் எப்படி தெரிகிறது என்று சொன்னால், நம்ம காயல் பட்டணத்திலிருந்து கனவு பிரியன் அப்படின்னு எழுதுகிறார் ஃபேஸ்புக்கில். எத்தனை பேர் உங்ககிட்ட நண்பராக இருக்காரு தெரியல எனக்கு. ரொம்ப கனவு பிரியன், கனவு பிரியன் மிகவும் அற்புதமான பதிவுகளை எல்லாம் செய்கிறார். பிரபஞ்சன் எப்படி அவருடைய கதைகளிலே ஒருத்தரை பற்றிய பதிவை, அவன் என்ன கேரக்டர் என்பதை மிக அற்புதமாக பதிவு செய்வாரோ, அதை போல அவர் பதிவுகின்ற ஒவ்வொரு பதிவுகளும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அதனால் கனவு பிரியனை தந்தது யார், இந்த முகநூல் தான் தந்திருக்கிறது. இதை போல பல பேர்கள், நண்பர் நாரும்நாதன் சொன்னதை போல, யா வாய்ப்பு கிடைக்காதவர்கள், எழுத முடியாதவர்கள், நாம் எழுதினால் சரியாக வருமா என்றெல்லாம் யோசித்தவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு களத்தை இந்த ஃபேஸ்புக் அமைத்து தந்திருக்கிறது. அந்த நிலையிலே நம் வண்ணதாசன் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லைன்னா இவர் இவ்வளவு கவிதைகளை தொடர்ந்து கடந்த மாதத்திலே எழுதியிருப்பாரா என்பதெல்லாம் சந்தேகம். ஃபேஸ்புக் இருக்கின்ற கார் இருக்காரு, ஃபேஸ்புக்கில் இருக்காருல்ல, நிறைய எழுதுவார். இருந்தாலும் ஃபேஸ்புக் என்பது உங்களுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு வந்து
இமீடியட்டான ரெஸ்பான்ஸை பெற்று தருகின்ற காரணத்தினால இல்லைனா அவர் பதி அவர் பதில் சொல்லட்டுமே அவர் பதில் சொல்லட்டும் அவர் தன்னுடைய கருத்திலே அவர் ஏன்னா நான் அதை எப்படி பாடுகிறேன் என்று சொன்னால் அவர் கவிதையினுடைய ஒரு கவிதை எழுதுவதற்கும் அடைத்த படைப்பை எழுதுவதற்கும் மிக சில காலங்கள் பிடிப்பதை பார்க்கிறோம். அவரே ஒரு பதிவிலே சொன்னபடி தொடர்ந்து கவிதைகளை தொடர்ந்து தருகின்ற ஒரு சூழ்நிலையிலையும் நாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். இதே போல் ஃபேஸ்புக்கானது இன்று மனிதர்களிடையே இன்னும் இதனுடைய வீச்சு அதிகமாகத்தான் செல்லும் வருங்காலங்களிலே என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. மனிதர்களுக்கு கருத்தை சொல்வதற்கு மிக 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 அற்புதமான விஷயமாக நான் ஃபேஸ்புக்கை பார்க்குறேன். இனி நரேந்திர மோடி சொல்லுகின்ற கருத்தாக இருக்கட்டும், உலகத்தினுடைய எந்த மூலையிலே யாரை வேண்டுமானாலும் நாம் அவர்களை ஃபாலோ செய்து கொள்ளலாம். பிரசிடெண்டிலிருந்து ஆரம்பித்து ஒரு அவர்கள் இந்திய உலகமே இன்றைக்கி குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு இல்லையா. அந்த சூழ்நிலையிலே யாருடைய கருத்தையும் யாரும் முழு அளவிலே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்று சொன்னால் நான் யார் மீது மிக மரியாதை வைத்திருக்கலாம், ஆனால் யாருடைய கருத்தையும் முழுக்க முழுக்க நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த நிலையிலே இன்னும் ஃபேஸ்புக் இது இன்னும் அடுத்த நிலைக்கு இந்த மனித சமுதாயத்தை எடுத்து செல்லும் என்று சொன்னால் அந்த எடுத்து செல்ல வேண்டும், அதற்கான முயற்சி கருத்து சுதந்திரத்தை சரியான அளவிலே நேர்மையான முறையிலே இது வழங்குகின்ற பொழுது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.